தமிழ் மூலிகை உலக அன்பர்களுக்கு வணக்கம். இப்போ மூலிகை ஒரிசில் நம்ம பார்க்குறதான் தரணி செடி. சில சிலர் வந்து இந்த தரணி செடியை பார்த்துருக்கிறது வாய்ப்பில்லை. இது உங்களுடைய பார்வைக்காக நம்ம தேடி கண்டுபிடிச்சி இந்த காண்டோடையை நம்ம வந்து உங்களுக்காக கொடுக்குறோம். தரணி செடி ஒரு காட்டு தாவரம். இது காசாம் செடி எப்படி வந்து வனத்தில் தானாக உண்டாகி தானாக வளர்ந்து தானாக அழிஞ்சு போகுதோ, அதுபோல் இந்த தரணி செடிங்கிறதும் வனத்தினுடைய மிச்சம், அது எச்சன்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி எவ்வளோ வந்து தாவரங்கள்லாம் வந்து அரிய வகையான மருத்துவ குணம் வாய்ந்த தாவரங்கள்லாம் அழிஞ்சிட்டு வருது. அந்த மாதிரி அழிஞ்சிட்டு வரக்கூடிய வரிசைகளில் இந்த திறனியும் சொல்லலாம். திறனி குறித்திய தகவல்களெல்லாம் நிறைய நம்ம தேடி பார்க்குறோம். திறனி குறித்திய தகவல்களும் அந்த மருத்துவ பயன்பாடுகளும் என்னன்னு நமக்கு இன்னும் தெரிய வரல. திறனியினுடைய பூக்கள் இது இன்ன வந்து சின்ன சின்னதாக இப்போ தான் பிஞ்சு வைக்குது. திறனி செடி வந்து இது போன்ற கிராம பகுதிகளில் கோயில்களில் இது இருக்கும், மற்றபடி வந்து வனப்பகுதிகளில் இது இருக்கும். இது ஒரு வறண்ட நில தாவரம். இது வந்து அரிய வகை தாவரம் தான். இது எங்கேயுமே கிடைக்காது. இது ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் இந்த இதை நம்ம பார்க்குறோம். மற்ற இடங்களில் அது தேடி பார்த்தா கூட இதை பார்க்க முடியல. தரணி பழம் சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். இதனுடைய பழுத்திருக்கக்கூடிய காலகட்டங்களில் சின்ன சின்ன பிள்ளைங்கள் எல்லாமே வந்து தரணி பழத்தை தேடி பிடிச்சி சாப்பிடக்கூடிய அளவுக்கு அது ரொம்ப சுவையானது. மற்றபடி இந்த கால்நடைக்கு ஓட்டிகிட்டு அது காட்டுக்கு போகிறவங்க வரும்போது திறனி பழம் கொண்டு வருவாங்க. அதனுடைய திறனி பழத்தினுடைய அந்த சுவைக்காக நாங்கள் எல்லோருமே திரும்ப வந்து திறனி பழத்தை தேடி காட்டில் அலைஞ்ச அந்த அனுபவங்களும் உண்டு. திறனி குறித்த அந்த மருத்துவ பயன்பாடு இன்னும் தெரியல. ஆனால் பல 100 மைல்களை கடந்து எங்கள் பகுதிக்கு வந்து திரும்ப இந்த திறனி இலைகளெல்லாம் நிறைய பேர் சேகரிச்சுட்டு போகிறாங்க. அப்போ ஏதாவது உங்களுக்கு விவரம் தெரிஞ்சவங்க உங்களுடைய மருத்துவ பயன்பாட்டை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது யாருமே சொல்ல மறுக்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு முக்கியத்துவமான ஏதோ ஒரு மருத்துவ பயன்பாடுங்கிறது இதில் இருக்குது. திறனை குறித்த தகவல்கள் இணையத்தில் அதிகமாக இல்லை. மற்ற இது சம்பந்தமான மருத்துவ பயன்பாடுகளை எங்கள் பகுதியில் உள்ளவங்களை தொடர்ந்து வந்து நம்ம நேர்காணல் செய்கிறது மூலமாக தான் இதனுடைய பயன்பாட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். திறனிங்கிற இந்த தாவரத்துக்கான இந்த பெயருங்கிறது உண்மையான பெயரா அல்லது இந்த பெயர் வந்து ஏதாவது திரித்து கூறப்படுதாங்கிற அந்த தகவல் இன்னும் உறுதிப்படுத்தப்படலை. ஆனால் கிராமப்புறங்களில் இன்னமும் தொடர்ந்து இதை நம்ம திறனி செடி அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்குறாங்க. இப்போ இது ஒரு வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு தாவரம். இலைகளில் வந்து நீர்ச்சத்து இல்லாத ஈரமாக இலைகள் வந்து ஈரப்பதம் இருக்குது, அவ்வளோ இல்லை, ஈரச்சத்து இல்லை. இது வறண்ட நில தாவரம். வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. இது அரியலூர் மாவட்டத்தில் இது காணப்படுது. குறிப்பாக இது வனப்பகுதியில் இருக்குது. மற்றபடி இந்த மாதிரி கிராமப்புறங்களில் உள்ள குலதெய்வ கோயில்களில் இங்கே இதை பார்க்கலாம். மற்றபடி வந்து முந்திரிக்காடு இந்த மாதிரி பகுதிகளில் இது இருக்குது. திறனியினுடைய மருத்துவ பயன்பாடு குறித்த தகவலை திரட்டிகிட்டு இருக்கோம். திறனை குறித்த பிரிதொரு காணொலியில் நம்ம இது சம்மந்தமான புதிய தகவல்களெல்லாம் நமக்கு உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். இப்போ திறனி பற்றி ஒரு புது அறிமுகமாக தான் நம்ம இதை உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். திறனியினுடைய பழம் மட்டும் சுவையானது சத்தானது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. இதனுடைய இலைகளும் நிறையா மருத்துவ பயன்பாடுக்காக வந்து பயன்படுது. ஆனால் இது என்ன நமக்கு புரியல. இது சம்மந்தம்னா அடுத்த காணொலிகளில் இது சம்மந்த விவரங்களை நாங்கள் வந்து பதிவிடுவோம்.
இதுதான் திறனி. வறட்சி தாங்கி வளரக்கூடியது. இது அரியலூர் மாவட்டத்தில் இது நிறைய கிடைக்குது. இளந்தலைமுறைகளுக்கு இது குறித்த ஒரு காட்சி அறிவு வேணுங்கிற அம்சத்தில் தான் நம்ம உங்களுக்கு இதை நாங்கள் இந்த படைப்பை உருவாக்கியிருக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய இந்த காணொலிகளை பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.